இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரெட்டா பேஸ் வேரியண்ட் மாடிஃபிகேஷன் நம்பர் 2 பிளாக் கலர் க்ரெட்டா. அதாவது பிளாக்கில் இந்த க்ரெட்டாவுக்கு பேஸ் வேரியண்ட்டில் நம்ம பேசிக்காக என்னென்ன நமக்கு தேவை அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேசிக் வேரியண்ட்டில் வந்து ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே வராது, ஸ்பீக்கர் போட்டுக்கலாம். பின்னாடி பூட் லைட் வராது, பியூட் லைட் போட்டுக்கலாம். சன்கிளாஸ் ஹோல்டர் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோலு, க்ரூஸ் கண்ட்ரோல் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் இதில் வராது. ஸோ நம்ம அதுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ் வேரியண்ட்டோட இன்டீரியரில் வந்து சிஸ்டம் எதுவுமே இருக்காது. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சன்கிளாஸ் ஹோல்டர் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். க்ரூஸ் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 4+32GB போட்டிருக்கோம். ரிவர்ஸ் கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நம்ம ரூஃப் லைட் இருக்குல்ல, சன்கிளாஸ் ஹோல்டர்னு சொல்லுவோம், இதுவும் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த லைட்டை வந்து ஆலோசனை வந்து எல்இடியாக கூட மாற்றினா கூட மாற்றிக்கிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்டில் வந்து நம்ம இதுவாக பண்ணுறது. அதே மாதிரி இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது பார்த்திங்களா, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம இதில் போட்டு செக் பண்ணி பார்த்து தான் நம்ம இதில் போட்டிருக்கோம். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து அபவ் 60 மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். எல்லாமே ஓஎம் ஜெனியூன் பார்ட்ஸ் தான். ஸோ நம்ம இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் எல்லாமே பண்ணுறோம். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வேறு எங்கேயா ஷோரூமில் கூட வண்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா அதில் பக்காவாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இன்கேஸ் எதனாவது கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம் அப்படி எதுனா வந்தால் கூட நம்ம கால் பண்ணிங்கன்னா வந்து நாம் வந்து உங்களுக்கு இது கொடுத்து உங்களுக்கு இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே ரைட் கார்னரில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் முத கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மிரரு, அந்த மிரருக்குரிய சுவிட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஹுண்டாய் ஜெனியூன் பார்ட்ஸ் தான். நம்ம எல்லாமே வந்து ஹுண்டாய் ஷோரூமில் இது எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இதை வந்து ஒரு செக் பண்ணி பார்த்தோம். எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்து எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணும்போது அதிலே காமிச்சு க்ரூஸ் கண்ட்ரோல் கண்டிஷன் நாட் மெட்டுண்டு. அப்புறம் என்ன பண்ணோன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வண்டியை எடுத்துகிட்டு போய்ட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். போட்டு செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ஒர்க் ஆச்சு. அபவ் 60 மேலே போகும்போது க்ரூஸ் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் கரெக்டாக எனேபிள் போய் சொல்லணும். அந்த வீடியோவும் இல்லை உங்களுக்கு நினச்சிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் நாங்கள் செக் பண்ணோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்போ இது செக் பண்ணி பார்க்கும்போது அபவ் 60 மேலே போயிட்டு நம்ம எனேபிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் எனேபிள் ஆகிடுது. ஸோ அது மாதிரி இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளோர் மேட்டு நார்மலாக ஃபுல் ஃப்ளோர் மேட்டு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.